Hello viewers, welcome to Mr. Gola channel. So iniki namma paakapora brand pathina Toronto, model name pathina H20. So pona vaati pathina H13 da namma paathirukom, indha vaati pathina H20. So adhil namma namma channel nare per paakringa na kandipa konjam like panninga na konjam romba happy ah irukum. Adhilama indha video ungalku pidichinda like panninga, share panninga, markama unga friends ku share panninga, ena avanga kandipa cycle vaangano romba aasaya irupanga, avangalukku romba indha video useful ah irukum. Adhilama iniki model pathina namma H20 oda review da paakap porom. Nare per kettinga bro neenga endha edhila review panni மறக்காம Toronto H20 la pathina superana model. So color pathina red and black finishing la kuduthirukanga, glossy finishing la kuduthirukanga. Mukhyama pathina H13 model vandu nama review pannirukom. So paagadhavanga mela vandu icon button kuduthirpen, kandippa poi check pannikonga. Adhilama idoda model pathina ungalku frame quality pathina 6061 alloy la kuduthirukanga. So cable lame pathina inter cable la dhaan kuduthirukanga. So kandippa braking wire la velila theriyadhu, so inter cable la dhaan kuduthirukanga. ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 19.5 ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஹைட் வைஸாக பார்த்தீங்கன்னா 5.5 இருக்கும், தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த ஃப்ரேமோட டிசைன் பார்த்தீங்கன்னா கனடாவில் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் ரொம்ப மஸ்ட், ஸோ வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா அலையில் கொடுத்துருக்காங்க, 640mm கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹேண்டில் பார் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஜூமிங் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுவும் அலையில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிப்பு வைஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபிஆரில் கிரிப்பில் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கிரிப்பு, உங்களுக்கு லாங் டிரைவ் போகும்போது ஷோல்டர் பெயின்லாம் கண்டிப்பாக வரவே வராது. ஸோ லாங் டிரைவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 1 day 25 km 200 அந்தமாரி நீங்கள் லாங் டிரைவாக போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹைப்ரிட் சைக்கிள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பிரேக் லெவர் பார்த்தீங்கன்னா அலையில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் லெவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு விரல் இல்லை மூணு விரல் வேணால் வச்சுக்கலாம். ஸோ நாலு விரல் அஞ்சு விரல்லாம் கண்டிப்பாக பதிவே பார்த்தாது. ஸோ ஒரு சிம்பிளான பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க, அலாய் குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கியர் ஷிஃப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிமானோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப் அண்ட் டவுனில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிரேக்கிங் அண்ட் கியர் ஷிஃப்டர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம்லாம் சொல்ல முடியாது, ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டபுள். அதேமாரி சீட்டு குவாலிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா நல்ல சீட்டு தான் கொடுத்துருக்காங்க, பியூ ஃபைபரில் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிலையோ இல்லை மலையிலையோ வச்சா கூட உங்களுக்கு ஹார்டாக தான் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக தான் யூஸ் பண்ணலாம். அதனால் மேபி லாங் டிரைவ் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஜெல் சீட் யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேபி பேடிங் ஷார்ட்ஸ்லாம் நிறைய பேர் போட்டு தான் போவீங்க, ஸோ இன்னும் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூமிங் சஸ்பென்ஷனை தான் கொடுத்துருக்காங்க, மெக்கானிக்கல் லாக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் லாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் ரோடுக்கு யூஸ் பண்ணலாம், அந்த ஹைவேக்கும் யூஸ் பண்ணலாம். ஆஃப் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் வேலை செய்யாது. ஸோ நீங்கள் லாக் ரிலீஸ் பண்ணீங்கன்னா சஸ்பென்ஷன் பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், ஏன்னா ஆஃப் ரோடில் உங்களுக்கு மேடு பள்ளம் இருக்கும்போது சஸ்பென்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹைவேல போகும்போது சஸ்பென்ஷன் லாக் பண்ணிக்கோங்க, இன்னும் ஸ்மூத்தாக உங்களுக்கு போகும், கொஞ்சம் ஸ்பீடாகவும் உங்களுக்கு போகும். ஸோ சஸ்பென்ஷன் லாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, 160mm டிஸ்க் பிரேக், அண்ட் பேக்கிலும் அதே தான் 160mm டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு வந்து குயிக் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. குயிக் ரிலீஸ் எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸோ மேபி சைக்கிள் நீங்கள் லாங் டிரைவ் போகும்போது பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அந்த குயிக் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட் வீலே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குயிக் ரிலீஸ் இருக்கிற சைக்கிள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதேமாரி இந்த மாடலுக்கு பேக்கிலும் கொடுத்துருக்காங்க குயிக் ரிலீஸ். ஸோ ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பஞ்சர் ஆனால் கூட நீங்கள் சைக்கிளே தூக்கிட்டு போகிறதால ரிலீஸ் பண்ணிவிட்டு குயிக் ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு சைக்கிள் வீலை மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். ஷிஃப்ட் வைஸாக குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஷிமானோவில் கொடுத்துருக்காங்க, EF500 21 ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீலில் பார்க்கும்போது ஷிமானோவில் கொடுத்துருக்காங்க, டோர்னி 510 கொடுத்துருக்காங்க. செயின் வைஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 2x3 32 லிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ வீல் ஷிமானோ 7 ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க. ரியர் டீலரில் பார்க்கும்போது ஷிமானோவில் அசேரா M360 கொடுத்துருக்காங்க. ப்ரோவீலில் பார்த்தீங்கன்னா 28x38x48TX170mm கொடுத்துருக்காங்க செயின் வீல்.
கிராங்க் செட் பெடல் பார்த்தீங்கன்னா அலாயில கொடுத்துருக்காங்க, பிராண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோவீல்ல கொடுத்துருக்காங்க. பெடல் வைஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேற லெவல்னு சொல்லலாம். ஸோ அலையில தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடுக்கு அண்டு ஹைவேக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது இல்லாமல் ரிஃப்ளேட்டர் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க, அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரிஃப்ளேட்டரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒருவேளை பிரிட்ஜ் மேலே ஏறுறீங்கன்னா ஸ்கிப் ஆகிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயம். ஏன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரிப்பான பெடலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் டிரைவுக்கு அண்ட் ஆஃப் டிரைவுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வர்த்தபல் தான். H13 மாடலும் H20 மாடல் சூப்பரான மாடல். ஸோ H13 மாடல் பார்த்தீங்கன்னா நான் மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ரிமு வைஸாக பார்த்தீங்கன்னா 700cc கொடுத்துருக்காங்க, அலாயில் டிவில் வால் ரிம்னு சொல்லலாம். ஸோ ஆஃப் ரோடுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யூஸ் பண்ணலாம், அண்டு ஹைவேலும் பயங்கரமாக யூஸ் பண்ணலாம். வெயிட்டான பர்சன் பார்த்தீங்கன்னா 110 வரைக்கும் தாராளமாக தாங்கும் சைக்கிள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சைக்கிள் தான். டயர் வைஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 700cc கொடுத்துருக்காங்க, 35. ஸோ அது இல்லாமல் பிராண்ட் பார்த்தீங்கன்னா கண்டலாக கொடுத்துருக்காங்க. சீட் போஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அலையில் கொடுத்துருக்காங்க, 27.2 350mm கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பிராண்ட் பார்த்தீங்கன்னா 20 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டியை தான் கொடுத்துருக்காங்க, அலையில் தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கவங்க 5.8 இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா சீட் போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா 19.5 inch ஃப்ரேம் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்ல, நீங்கள் ஹைட்டாக இருந்தால் கூட சீட் போஸ்ட் கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ண கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக 6 feet இருக்கவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ஒரு 5.8-5.5 அந்த ரேஞ்சில் இருக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ சீட் போஸ்ட் நீங்கள் மேபி இன்னும் கொஞ்சம் எதனா வெளியில் அடிஷ்னலாக கிடச்சதுன்னா யூஸ் பண்ணலாம். பட் வந்து சைக்கிளோட அந்த ஃப்ரேம் சைஸ்க்கு வந்து கண்டிப்பாக 10 6 feet இருக்காங்க. ஸோ 5.8 இருக்கும் தாராளமாக யூஸ். கிக் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, இடி குவாலிட்டியில். அதேமாரி இந்த மாடல் பார்த்துருங்களே டொரண்டோ H20 மாடல். ஸோ இதோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க, அதேமாதிரி லைக் பண்ணுறேங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே வியூஸ், பார்த்துருங்களா? ஸோ டொரண்டோ H20 மாடல் ரிவ்யூ. ஸோ சூப்பராக இருக்குல்ல இந்த மாடல். அதேமாரி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி நம்ம சேனல் நீங்கள் புது வியூவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சைக்கிளிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்களுக்கு ஒரு பெட்டராக இருக்கும் இந்த வீடியோ. ஓகே வியூஸ், பாய்.